இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவக்கூடிய வானிலையால் விவசாயிகள் தங்கள் வயல்களில் உள்ள உளுந்து மற்றும் பாசிப்பயிறு செடிகளை அறுவடை செய்யவும் வரும் தினங்களில் உளுந்து மற்றும் பாசிப்பயிறு செடிகளை நன்கு வெயிலில் காய வைத்த பின்பு பயிர்களை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து பின்பு ஈரப்பதம் ஒன்பது சதவீதத்திற்கும் குறையும் வரை நன்கு உலர்த்தி சேமிக்கவும் தற்போது நிலவக்கூடிய வானிலையால் பயிரில் தென்படும் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஸ்ட்ரெப்டோசைக்ளின் ஐநூறு பிபிஎம் மருந்தினை நூற்று இருபது கிராம் என்ற அளவில் தளிக்கவும் எதிர்வரும் கோடை இரவை பருவத்தில் சாகுபடி செய்ய ஆடுதுறை ஐந்து ஏற்ற ரகமாகும் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் இலைக்கருகள் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இந்நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு மான்கோசெப் இரண்டு கிலோ என்ற அளவில் இரண்டு அல்லது மூன்று முறை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையால் வெப்ப அலை வீசக்கூடும் எனவே கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் டிஜிட்டாலிஸ் மூலிகை பயிர்களில் ஒன்றான டிஜிட்டாலிஸ் நல்ல வடிகால் வசதியுடைய அங்கக சத்துக்கள் நிறைந்த மணற்பாங்கான நிலங்களில் நன்கு வளரும் தன்மையுடையது ஈசி ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து என்ற ரகம் டிஜிட்டாலிஸ் சாகுபடிக்கு ஏற்ற ரகமாகும் டிஜிட்டாலிஸ் பயிரானது விதை மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது ஒரு ஹெக்டருக்கு எட்டு கிலோ விதைகள் தேவைப்படும் விளைநிலத்தில் நிலத்தில் விதைகளை நடவு செய்யும் போது நாற்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு இருபது கிலோ தழைச்சத்து முப்பது கிலோ மணிச்சத்து மற்றும் முப்பது கிலோ சாம்பல் சத்துக்களை அடியுரமாக இட வேண்டும் விதைத்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் பின்னர் மண்ணின் ஈரப்பதத்திற்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யலாம் ஆரம்ப கால கட்டங்களில் ஓரிரு முறை களை எடுக்க வேண்டும் முதல் பயிரில் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் நீளம் வளர்ந்த இலைகளை அறுவடை செய்ய வேண்டும் ஒரு எக்டருக்கு இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் கிலோ வரை உலர்ந்த இலைகளை மகசூலாக பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற டபுள்யூ டபிள்யூ டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புடலங்காய் கிலோ இருபது ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தெட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்தாறு ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தெட்டு ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ அறுபத்தைந்து ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் முட்டை கோஸ் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சௌ ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று மூன்று ரூபாய்க்கும் கறிவேப்பிலை கட்டு ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றது